விழுந்து லிம்பி காட்டுக்குள்ள என்ன ஆச்சரியங்கள் இருக்கோ தெரியல. இது இந்த யானைகள் கூட இதுல க்ரோசாகி வரலாம். இதுல ஒரு மட்டம், இங்க ஒரு மட்டம், கீழே வெள்ளையா இருக்கு, இது கீழே கருப்பா இருக்கு. மீன் தான் பிடிச்சிருக்கோம். அதாவது 7 பேர் போனாங்க, 3 பேருக்கு தான் மீன் காணப்படுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் இடுப்பில் தண்ணிக்குள்ள ஜாஸ்தி கொஞ்சம் தண்ணி பிறகு வந்துட்டு இருக்கோம். இவங்க நம்மளோட போயிட்டு இருக்க மீன் பிடிக்கிறதுக்கு வந்தவங்க. மகாவலி கங்கையின் ஒரு வெள்ள சமவெளியூடாக நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இது ஓரிரு வாரங்களுக்கு முன்பர் மொட்டு முழுதாக நம்மளை தாக்கக்கூடிய அளவு தண்ணி இருந்து இப்பொழுது வடிந்து ஓடி இருக்கின்றது. ஆகையாலே நாங்கள் மீன் பிடிப்பதற்கு செல்வதற்கு உகந்ததாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த பிரதேசங்கள் ஒரே சேதும் சகதியுமாகவே காணப்படுகின்றது. இப்போ திருப்பி நாங்கள் என்ன செய்ய காட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த வெட்ட வழியால் சேதுகாலையும் சகதிகளையும் கடந்து விழுந்தெழும்பி காட்டுக்கிட்ட வந்துட்டோம். மீன் திருப்பி இதில் ஒரு ஓடை ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஓடை இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சார். அந்த குடுமாடு மாடு எங்க ஆடு மாடு எரும மாடு இப்போ பாருங்க, இதில் ஒரு ஓடை வருது. இந்த ஓடையை கடந்து திருப்பி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். காட்டுக்குள்ளே என்ன ஆச்சரியங்கள் இருக்கோ தெரியல. தொடர்ந்து வீடியோவில் ஆ இருங்க. ஓ இழுக்குதா தண்ணி? நம்ம நல்ல இழுவையா இருக்குது தண்ணி. தண்ணி நல்லா இழுக்குது. கொஞ்சம் ஓட்டம் கூட இருக்கு, கால எடுத்து வைக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறதாங்க வேணுமெண்டா. இது மீன் பிடிக்கிறதா மட்டுமில்லை, இந்த இயற்கையை நாங்கள் ரசிக்கணும். இங்கே இருக்கிற மக்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆமாம் என்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு மாதிரி ஏரியாச்சு. இப்போ என்னோட வந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க காட்டுக்குள்ளே அப்புறம் நானும் போகணும். என்ன ராஜா, இவர்தான் மிஸ்டர் ஜலீல் செல்லவா, நாங்கள் ராஜான்னு கூப்பிடுவோம். இந்த காட்டுக்கு ராஜா, மீன் பிடிக்கிறதுல ராஜா, எல்லாத்துலையும் இவர் அப்படின்னு ஃபார் யூ பார்த்தீங்களா. ராஜான்றதை ப்ரூவ் பண்ணிட்டு போகிறார். இவரை தொடர்ந்து போவோம். இப்போ தான் நாங்கள் காட்டுக்குள்ளாக இருக்கோம். என்ன தான் கேட்குறீங்க? 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சேரும் சகதியும் நிறைந்த இந்த பாதையினூடாக மிகவும் சிரமப்பட்டு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது காணொலிக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல. இதை நாங்கள் பொழுதுபோக்காக செய்தாலும், இதையே அன்றாட தங்களுடைய வாழ்வாதார தேவைக்காக செய்கின்ற மக்களும் இந்த பிரதேசத்தில் வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பவும் ஒரு ஓடை க்ரோஸ் ஆகுது. ஏறிறங்கிறதுலாம் சரியான கஷ்டம்தான் பாருங்க. சுடியல் சறுக்குது, இதெல்லாம் போகிறோம். கொஞ்சம் கிட்ட வந்துட்டு நினைக்கிறோம். என்ன நம்மளோட வந்தவரால் எல்லாம் தூண்டி போகிறது கேட்டார். இந்தோடைய தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், என்னென்ன மீன் பிடிக்கிறோம். ஒருவேளை இந்த யானைகள் கூட இதில் க்ரோசாகி வரலாம், கரடி வரலாம். இப்படி ஆபத்தான மிருகங்கள் வரக்கூடிய ஒரு பிரதேசம் தான் இது. ஃபுல்லாகவே வளைச்சி காட்டுக்கு நடுவு தான் நாங்கள் நிற்கிறோம். பார்ப்போம், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் போகணும். அதே மாதிரி நல்லா மீன் பிடிக்கணும். பிடிபடுதா இல்லையாண்டு தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் இப்போ மீன் பிடிக்கிறது வந்துட்டோம். இப்படிங்க தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். இந்த ஓடையில் மீன் படுதா இல்லையாண்டு பார்ப்போம். இறுதியில் நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்திலிருந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்படியே நாங்கள் காலையில் இருந்து மாலை 3 மணி வரைக்கும் மீன் பிடித்தோம்.
இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது இயற்கை எவ்வளவு அற்புதமானது அழகானது என்று. இயற்கை எமக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக கிடைத்திருக்கின்றது. இந்த இயற்கையை நாங்கள் என்றும் பாதுகாக்க கடமைப்பட்டிருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வட்டம், இங்கே ஒரு வட்டம், இப்படி தெரியுறதெல்லாம் யானையோட கால தடம். யானை இப்போ தான் வந்து இந்த கங்கையில் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்குது. இப்போ பாருங்க யானை அந்த இடத்த. உள்ளெல்லாம் குத்துது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்னது, யானையோட கால் அடையாளங்கள். யானை வந்து போயிருக்குது. இந்த பாருங்கள் கம்பெல்லாம் உடைஞ்சிருக்குது. யானையோட எச்சம் அதாவது லத்தி எல்லாம் இருக்குது. கொஞ்சம் டேஞ்சர் பிளேஸ் தான். இதில் பாருங்கள், இதில் இதுக்கு கீழே வெள்ளையாக இருக்குது, இதுக்கு மேலே கருப்பாக இருக்குது. இந்த வெள்ளையாக இருக்கிறது இந்த தலைக்கு மேலே தான் இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குன்னா எல்லா மரத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இது பாருங்க, இதில் ஒரு போர்டர், இதுக்கு கீழே வெள்ளையாக இருக்குது, இதுக்கு கீழே கருப்பாக இருக்கு. அது தெளிவாக இந்த மரத்தில் பாருங்கள், இதுக்கு மேலே கருப்பாக இருக்குது, இதுக்கு கீழே வெள்ளையாக இருக்குது. இந்த மரத்தில் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்கள்லையும் அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மரத்தில் பாருங்கள், இதுக்கு மேலே கருப்பாக இருக்குது, இதிலேருந்து கீழே வெள்ளையாக இருக்குது. இந்த மரத்தில் இதுக்கு மேலே கருப்பாக இருக்குது, இதுக்கு கீழே வெள்ளையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்துக்கு மேலே கருப்பாக இருக்குது, இதுக்கு கீழே வெள்ளையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருக்குது. அப்போ இதுவரைக்கும் தண்ணி ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக மூடி இப்போ தான் வடிஞ்சிருக்குது. அதால் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஏரியாக்களில் வந்துருந்தோம் என்றால் இதுக்கு மேலே நாங்கள் வரவே இல்லாது எங்களை தாக்க அளவுக்கு தண்ணி நின்று தான் பற்றி இருக்குது. இறுதியில் நாங்கள் மீன் பிடித்துவிட்டு மீண்டும் அந்த வந்த பாதையிலேயே திருப்பி நமது கிராமத்தை நோக்கி நகர ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா அதே பாதையில் அதே கஷ்டப்பட்டு தான் திருப்பி போக வேண்டியிருந்தது. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா எல்லோரும் வெறுங்கி விட போகிறாங்கன்னு. உண்மைதாங்க, அன்றைக்கி பெருசாக எங்களுக்கு மீன் பிடிபடலை. இருந்தாலும் அது ஒரு சிறந்த அனுபவமாகவும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைந்தது. இயற்கையோட முழுமையாக இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நாளில் நமக்கு கிடைத்தது. இறுதியில் அன்று பிடித்த மீன்கள் அனைத்தையுமே மூன்று பங்குகளாக மாத்திரம் பிரித்து மூவரே எடுத்து சென்றோம். நால்வர் வெறும் கையோடைய வீட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது. இதுதாங்க அன்றைக்கு ஒரு ஆளுக்கு கிடைச்ச மீன் பங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை வந்தாச்சு. இப்போ நீங்கள் மீனை பார்த்துருப்பீங்க, ஒரு கொஞ்சம் மீன் தான் பிடிச்சிருக்கோம். அதாவது ஏழு பேர் போனாங்க, மூன்று பேருக்கு தான் மீன் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த நாள் கொஞ்சம் நஷ்டத்துலாம் போயிட்டுது, மீன் படையில் லாஸ்ட். பரவாயில்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல டைம் பாசிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.